ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர நாம் எல்லோரும் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம் சாமி கும்பிடுறோம் எல்லாருக்குமே நம்ம வீட்டில் சக்தி இருக்கணும் நல்லது மட்டுமே நடக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் சக்தி இருக்கா அப்படி இருந்தால் அதுக்கு என்னென்ன அறிகுறிகள்னு மகாபெரியவா சில விஷயங்களை சொல்லியிருக்கார் ஒரு பக்தர் மகாபெரியவா கிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டார் சுவாமி எங்கள் வீட்டில் நான் தினமும் பூஜை பண்ணுறேன் விரதம் இருக்கேன் கோவிலுக்கு போகிறேன் நல்லது மட்டுமே நினைக்கிறேன் ஆனால் என் வீட்டில் தெய்வம் குடியிருக்கான்னு எப்படி சாமி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டார் அதுக்கு மகா பெரிவா முதல்ல கடவுள்னு ஒன்று நிச்சயமாக இருக்குது அது நம்ம கூட தான் இருக்குது நம்ம வீட்டில் பூஜை அறையில் மட்டும் இல்லை நம்ம வீட்டு தூண்லையும் துரும்புலையும் கூட இருக்குதுன்னு நம்பணும் அப்படி நம்பிக்கை வந்தால் தான் நம்ம வீட்டில் தெய்வம் குடிகொள்ளும் இன்னொரு பக்கம் ஒரு வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது எதிர்மறையான எண்ணங்களே இல்லை அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள் மூலமாக கண்டுபிடிக்கலாம் பொதுவாக ஒரு வீட்டில் தெய்வசக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் மனுஷாலெல்லாம் தாண்டி ஒரு சில உயிரினங்கள் வாழ முடியும் உதாரணத்துக்கு பல்லி இன்னொரு பக்கம் சிலந்தி கூடு கட்டுறது இந்த மாதிரி சில உயிரினங்கள் வீட்டில் அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் தெய்வசக்தி இருக்குன்னு அர்த்தம் தெய்வசக்தி இல்லைன்னா இவைகளால் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது உங்கள் வீட்டில் பள்ளி இருக்கலாம் அது சத்தம் போடாமல் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் அடிக்கடி ஊர்ந்து போகிறத பார்க்க முடியும் அப்படி இருந்தாலே வீட்டில் சக்தி இருக்கிறதுக்கு முதல் அறிகுறி அதுதான் இன்னொரு விஷயம் நம்ம வீட்டு வாசலில் அடிக்கடி குழவி கூடு கட்டும் குழவி கூடு கட்டினா அந்த வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிறக்க போகிறதுன்னு அர்த்தம் தெய்வ சக்தி இல்லைன்னா அந்த வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்காது அதுவும் ஒரு அறிகுறியாக சொல்லலாம் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன உயிரினங்களுக்கு தெரியும் வீட்டில் தெய்வீகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உயிரினங்கள் நம்ம வீட்டில் வாழும் நீங்கள் என்ன தான் அதை துரத்தினாலும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நிற்கும் ஒரு வீட்டில் தெய்வ சக்தி இல்லை தெய்வத்தோட பார்வை இல்லை எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அப்படிப்பட்ட உயிரினங்கள் வாழவே வாழாது இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சரி பெரியவா நீங்கள் சொன்ன எதுவுமே என் வீட்டில் நடக்கலை அப்படி ஒருவேளை என் வீட்டுக்கு சக்தி வரணும்னா நான் என்ன பண்ணணும் அதுக்கு பெரியவா முதல் விஷயம் கடவுளை முழுசாக நம்பணும் கடவுள் நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் பூஜாரியை விளக்கேற்றி ஒளிமயமாகவும் பக்தி மயமாகவும் வச்சுக்கணும் சில பேர் வீட்டில் சாம்பிராணி போடுவா அது கூட என்னத்தையோ கலந்து வெறும் எரியற வாட வரும் சுத்தமான சாம்பிராணி போட்டு வெள்ளி செவ்வாயில் விளக்கேற்றி வச்சாலே நம்ம வீட்டில் சக்தி அதுவாகவே நடமாட ஆரம்பிச்சிடும் எந்த வீட்டில் சக்தி நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் ஒரு குறையும் வராது அதே மாதிரி நாம் கோவில் குளத்துக்கு போகிறப்போ அங்கே சுவாமிக்கு படைத்த எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுப்பா அதை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சா அது காஞ்சு போகணுமே தவிர அழுகி போகக்கூடாது எந்த ஒரு வீட்டில் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் எலுமிச்சம்பழம் வச்சா அது அழுகி போகாமல் காஞ்சு தான் போகும் நல்ல வாசனையான ஊதுவத்தி சாம்பிராணி இதையெல்லாம் ஏற்றி வச்சு வாசனையான மலர்களால் பூஜை அறையை பராமரிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வ சக்தியை அதாவது சாநித்தியத்தை உண்டாக்கலாம் இது இதுவரைக்கும் சக்தி இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுறவா கூட இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கிறது மூலமாக தெய்வசக்தியோட நடமாட்டத்தை வீட்டில் உண்டாக்கலாம் அப்படின்னு பெரியவா சொன்னார் தெய்வத்தின் குரல் நம்ம மதத்தை தவிர மற்ற மதங்கள் ஒரு மகா புருஷரோட பேரில் ஏற்பட்டவை அந்த பெரியவருக்கு முன்னாடி அந்த மதம் இல்லை புத்த மதம்னா அது கௌதம புத்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது ஜைன மதம்னால் அது மகாவீரர்னு சொல்லக்கூடிய ஜீனரால் ஸ்தாபிக்கப்பட்டது கிறிஸ்துவ மதம்னா ஜீசஸ் கிரைஸ்டினால் ஸ்தாபிக்கப்பட்டது இப்படி ஒவ்வொரு மதமும் ஒரு பெரியவரால் உண்டாக்கப்பட்டதுன்னு தெரியுது அந்த பெரியவர் இதை ஏற்படுத்தினார்னு சொல்கிறச்சையே அவருக்கு முன்னாடி இது இல்லைன்னு தெரியுது இவ்வளவு மதங்களும் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நம்ப மதம் இருந்திருக்கு இந்த ஒரு மதமே உலகமெல்லாம் பரவி இருந்தது இதை தவிர வேறு மதம் இல்லாததுனால இதுக்கு பெயர் குறிப்பிட வேண்டிய அவசியமே இருக்கல ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர